வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ். இந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் கோடு என்ன பார்த்தீங்கன்னா, EC 3353, இதுதான் சப்ஜெக்ட் கோடு. இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், அதாவது நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுமே நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணி படிக்கிறதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணாங்க. ஷார்ட் பண்ணினா எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மூணு டாபிக் கொடுப்போம், அந்த மூணு டாப்பிக்லையுமே நீங்கள் வந்து ரெண்டு டாபிக் படிக்கிறது, ஒரு டாபிக் படிக்கிறது, அப்படிலாம் நீங்கள் படிச்சிங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை ஃபாலோ பண்ணாங்க. நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கரெக்டாக எந்த போதுமான அளவுக்கு தான் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்போம், அந்த டாபிக்ஸையும் நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணி படிக்கூடாது, அதை தான் நான் சொல்ல வரேன். அதை நீங்கள் தெளிவாக படிச்சிங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு டவுட் இருக்குது, அதாவது நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபாலோ பண்ணால் நீங்கள் பாஸ் ஆகிடலாமா அப்படின்னு நிறைய டவுட் இருக்குது. அந்த டவுட்டே கவலைப்பட தேவையில்ல, நீங்கள் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகிறது மட்டும் இல்லை, நல்ல ஒரு கிரேட் எடுக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து, அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் பேப்பர், அதாவது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸோ மெயின், சரிங்களா? இப்போ நம்ம அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு யூனிட்லேயும் நம்ம வந்து டாபிக்ஸ் சொல்லுவோம், அந்த டாபிக்ஸ் கீழே இருக்கிற ப்ராப்ளம்ஸு எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? நம்ம ஒரு ஒரு டாப்பிக்லையும் இந்த டாப்பிக்கில் ப்ராப்ளம் பாருங்கள், ப்ராப்ளம் பாருங்கள் சொல்கிறதோட நீங்கள் வந்து, நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறேன், நம்ம கொடுக்குற டாப்பிக்ஸில் ப்ராப்ளம்ஸு தேரி எது இருந்தாலும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும், சரிங்களா? அந்த டாபிக் கீழே ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, தேரி இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இப்போ யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ஃபிட் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து டிப்ளிஷன், என்ஹான்ஸ்மெண்ட் மோட், உங்களுக்கு இந்தமாரிலாம் இருக்குது, சரிங்களா? அந்த மோஸ்ஃபிட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎன் ஜங்ஷன் டயோடு, அதுக்கப்புறம் BJT, அதுக்கப்புறம் ஹாஃப் வே அண்ட் ஃபுல் வே ரெக்டிஃபையர். இதில் தான் உங்களுக்கு யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக்ஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை வந்து தேரி இருந்தாலும் சரி, எல்லாமே தெளிவாக தரவாக இருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுமே நீங்கள் வந்து ஈஸியாக எழுதிடலாம், சரிங்களா? இந்த பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியான பேப்பர் தான், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டமாக நினச்சிருக்கீங்க, ரொம்ப ஈஸி, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் டூ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும், சரிங்களா? யூனிட் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபாலோ பண்ணு. யூனிட் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் ஆஃப் CE, CB, CC, CS, GS ஆம்பிளிஃபயர்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு லோட் லைனு, அதுக்கப்புறம் பயாசிங் மெத்தட் ஃபார் BJT, அதுக்கப்புறம் மாஸ்ஃபெட்டு, இந்த லோட் லைன்லாம் ப்ராப்ளம்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கெயின் அண்ட் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸு, இதெல்லாம் தான் உங்களுக்கு யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இந்த மூணு தான், இந்த மூணு டாபிக்ஸ் தான். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இந்த மூணு டாபிக்ஸ் தான். உங்களுக்கு டோட்டலாக ஒரு 6 டாபிக் தான் இருக்குது. இந்த அனாலிசிஸ் ஆஃப் CE, CB, CC இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் லோட் லைனு, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? யூனிட் 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்கேட் ஆம்பிளிஃபையர், டிஃப்ரென்ஷியல் ஆம்பிளிஃபையர், அதுக்கப்புறம் காமன் மோட் அண்ட் டிஃப்ரெண்ட் மோட் அனாலிசிஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூன் ஆம்பிளிஃபையர், யூட்டிலைசேஷன் மெத்தட், இதில் தான் உங்களுக்கு யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸு, சரிங்களா? யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் இதில் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு, எல்லா டாபிக்ஸும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த காஸ்கேடு, அப்புறம் டிஃப்ரென்ஷியல் ஆம்பிளிஃபையரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த காமன் மோடு அண்ட் டிஃப்ரென்ஸ் மோடு, இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் டியூன் ஆம்பிளிஃபையர், யூட்டிலைசேஷன் மெத்தட், எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கோம், இதிலேயே நீங்கள் ஷார்ட் பண்ணி படிக்கணும்னு நினைக்காங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த டாபிக்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும், நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் நீங்கள் டஃப்பாக ஃபீல் பண்ண மாட்டீங்க கொஸ்டின் பேப்பரை. அதுக்கப்புறம் யூனிட் 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக்கு, அப்புறம் கரண்ட்டு ஆர் வோல்டேஜ் சீரீஸு, அப்புறம் ஷண்ட் ஃபீட்பேக்கு ஆம்பிளிஃபையர், அதுக்கப்புறம் ஃபேஸ் ஷிஃப்ட்டு, அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் ஃபார் ஆசிலேஷன்ஸு, இதில் தான் உங்களுக்கு யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பவர் ஆம்பிளிஃபையர், கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் ஏபி, கிளாஸ் ஏபியில் பவர் ஆம்பிளிஃபையர் யூஸிங் மாஸ்ஃபெட்டு, அப்புறம் பவர் மாஸ்ஃபெட்டு, இதில்தான் உங்களுக்கு யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ வந்து யூனிட் 1லேருந்து 5 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஃபோட்டோ காப்பியாக உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஃபோட்டோ லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு வச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் மெம்பர் கூட ஆகலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணும், நீங்கள் நம்ம வீடியோ நம்ம மூவ் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த மாதிரி இன்னொரு நம்ம சந்திப்போம். நன்றி.